அடையா யூடியூப்க்கு ஃபோன் பண்ணி நம்ம சேனல் எப்படா 1 மில்லியன் போகும் சொல்லி கேட்டுருந்தாங்க. வேலூர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிக்குது. சரி ஓசியில் ஏசி கற்றுவாங்களான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே அங்கே மட்டும் தான் ஏசி ஓடிட்டு. சரி அப்படியே கேஷுவலாக உள்ள போகலாம்னு சொல்லிட்டு உள்ளதாங்க போனால் கதவு திறந்தேன்னு ஏசி காத்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜில்லு அடிக்குது. எப்படி நம்ம எந்த பொருள் வாங்க போறதில்ல, சும்மா ஏசி காத்து தானே வாங்க வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரேக்கா அப்படியே குண்டு குண்டுன்னு ஒன்று இந்த பக்கம் போய் பார்த்தா கடை ஒன்று வராரு. ஐயோ போது நான் காத்து வாங்கினது வீட்டுக்கு போகலாமே சொல்லிட்டு வெளில வந்தாங்க. வெளில வந்து பார்த்தா ஐஸ் டப்பா இருக்கு. சரி அடிக்கிற வேலுக்கு ஒரு ஐஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு என்ன ஐஸ் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. பூஸ்டில் ஐஸ்கிரீம் வந்திருக்கு. டே என்னடா இது, பூஸ்ட்டை பாலில் கலக்கி வேணா கேள்விப்பட்டிருக்கேன், இதனால ஐஸ்கிரீமே சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே பில்லு போகலாமேன்னு சொல்லிட்டு உள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு பூஸ்ட் பாக்கெட் 5 ரூபா வர போகுது, எவ்வளோ வர போகுதுன்னு பார்த்தா 35 ரூபான்றாங்க. அடப்பாவங்க இவ்வளோ ரேட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் எடுத்துட்டு வந்தேன். சரி பிரிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிரிச்சு பாக்ஸ் ஷேப்ல பார்த்தீங்கன்னா ஐஸ் சும்மா அழகாக இருந்தது. ஒரு கடிதாங்க கடிச்சு பார்த்தா சும்மா டேஸ்ட்லாம் கொஞ்சம் பக்காவாக தான் இருக்கு. ஆனால் 35 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா 35 ரூபாய் ஒருத்தல.